ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த 10 அவதாரமும் என்ன நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டது அப்படின்றத இப்பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருப்பார் கடல்ல பள்ளி கொண்டு அருள்பாலிக்கிறார் மகாவிஷ்ணு. இவர் அவ்வப்போது பூலோக மக்களை காப்பதற்காக பல்வேறு அவதாரங்களை எடுத்ததாக புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு எடுத்துரைக்கிறது. அவருடைய அவதாரங்கள்ல மிக சிறப்பானவையாக 10 அவதாரங்கள் கூறப்படுது. முதல்ல மச்ச அவதாரம், அதாவது மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமாக கருதப்படுவது மச்ச அவதாரம். மச்சம் அப்படின்னா மீன் என்று பொருள். பிரம்மா தேவரிடமிருந்து வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடல்ல ஒளிச்சு வச்சிருந்தாரு. அசுரனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் இந்த அவதாரம். இரண்டாவது கூர்மா அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடல்ல கடைஞ்சாங்க. மந்தார மலைய மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு பார்க்கடல்ல கடையப்பட்டது. ஒரு கட்டத்துல மந்தார மலை சரிய தொடங்கியது. இதனை தாங்கி பிடிப்பதற்காக மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம், அதாவது ஆமை அவதாரம் எடுத்தார். மூன்றாவதாக வராக அவதாரம். பூமியை கவர்ந்து சென்ற ஹிரண்யாக்ஷன் அதை கடலுக்கடியில ஒளிச்சு வச்சிருந்தான். இதனால பூமியின் இயக்கமே நின்று போச்சு. இதை அடுத்து திருமால் வெள்ளை வராகமாக, அதாவது பன்றியாக உருவெடுத்து அசுரனை கொன்றதோடு பூமியை தன் கொம்பில் தாங்கி கொண்டு வந்து அருள் செய்தார். நான்காவதாக நரசிம்ம அவதாரம். வராக அவதாரத்தின் பொழுது பாத்தீங்கன்னா திருமாலால் அழிக்கப்பட்ட ஹிரண்யாக்ஷனின் சகோதரன் ஹிரண்யக சிபு அவன் நாராயண எதிரியாக பாவித்து வந்தான். ஆனால் அவனது மகனான பிரகலாதனோ நாராயண நாமத்தையே உச்சரித்து வந்தான். இதனால சிறு பிள்ளை என்று பாராமல் கூட பிரகலாதனை துன்புறுத்தினான் ஹிரண்யக சிபு. பிரகலாதனுக்காக தூணில் இருந்து சிங்கத்திலையும் மனித உடலுமாக நரசிம்ம உருவத்தில் திருமால் அவதரித்தார். இதுவே நரசிம்ம அவதாரம். ஐந்தாவதாக வாமன அவதாரம். பிரகலாதனின் பேரன் மகாபலி சக்கரவர்த்தி அவனது ஆணவத்தை அடக்குவதற்காக பெருமாள் குள்ளமான உருவம் தாங்கி அவதரித்தார். அதுவே வாமன அவதாரம் சொல்வாங்க. மகாபலியிடம் இருந்து 3 அடி மண் கேட்டார். அவனும் சம்மதிக்கவே 1 அடியில் பூமியையும் மற்றொரு அடியில் வானத்தையும் அளந்தார். 3வதாக அடியை மகாபலியின் தலையில் வைத்து அவனை பாதாள உலகத்துக்கு தள்ளினார். இதுவே வாமன அவதாரம். 6வதாக பரசுராம அவதாரம். ஜமத்னி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் மகனாக பிறவி எடுத்த அவதாரம் பரசுராமர். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்றத உலகத்திற்கு உணர்த்திய அவதாரம். தந்தையின் சொல்லுக்காக தாயின் தலையே கொய்தவர். இவர் இன்றும் மகேந்திர மலையில் சிரஞ்சீவியாக தவம் செய்து கொண்டிருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. 7வதாக ராம அவதாரம். ரகுகுலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக திருமால் எடுத்த அவதாரம் ராமன். ஏகபத்தினி விரதனாக சீதா தேவியை மணந்தும் ராவணனை சம்ஹாரம் செய்தும் தந்தை கொடுத்த சத்தியத்திற்காக வனவாசம் சென்றதுமாக ஒழுக்கம் மிகுந்த மனிதனாக வாழ்ந்த அவதாரம் இது. 8வதாக பலராம அவதாரம். கோகுலத்தில் விஷ்ணுவின் அம்சமாக வசுதேவருக்கு பிறந்த பிள்ளை பலராமன். பெருமாள் வெண்ணிறத்தில் தோன்றிய அவதாரம் இது. ராம அவதாரத்தில் தம்பியாக இருந்த லக்ஷ்மணனை தனக்கு அண்ணனாக விஷ்ணு ஏற்றுக்கொண்டதாக கூறுவர். இதுவே பலராம அவதாரம். 9வதாக கிருஷ்ண அவதாரம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். இந்த அவதாரத்துல கண்டவர் தன் மனதை கவரும் அழகுடன் கோபியர் கொஞ்சம் ரமணனாக விளங்கினார். கம்சனை கொன்றும் பஞ்ச பாண்டவரை காத்தும் தர்மத்தை நிலைநாட்டினார். 10வதாக கல்கி அவதாரம். ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் திருமால் எடுக்கும் அவதாரம். கலியுகத்திலும் எடுத்து உலக அழிச்சு நம்மை முக்தி நிலைக்கு கொண்டு செல்வார் அப்படின்னு கூறப்படுது. இதுவே பெருமாளின் 10 அவதாரங்களின் நோக்கமாகும்.